நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பாலநகரை சேர்ந்தவர்தான் முத்து. இவருடைய மகன் நல்லையா, வயது 24, 12ஆம் வகுப்பு வரையிலும் படித்துள்ள நல்லையா கோயம்புத்தூரில் பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கும் மேலாக அதே பகுதியை சேர்ந்த 20 வயது பெண்ணை காதலித்தும் வந்திருக்கிறார். இது பற்றி அறிந்த அந்த பெண்ணின் நண்பனான பிரபு காதலை கைவிடுமாறும் நல்லையாவை கண்டித்தும் இருக்கிறார். ஆனால் நல்லையாவோ தன் காதலை கைவிடவும் இல்லை. காதலியை பார்க்க அவ்வப்போது வேலை பார்க்கும் இடத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்தும் விடுவாராம். விடுமுறையில் ஊருக்கு வந்தவர் யாருக்கும் தெரியாமல் காதலியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். காதலிக்காக வீட்டு மொட்டை மாடியிலேயே பல மணி நேரமும் காத்திருக்கிறார். இரவு ஆகியும் தொடர்ந்து காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே நல்லையா தன் வீட்டுக்கு வந்ததை அறிந்த பிரபு வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்து பார்த்திருக்கிறார். அப்போது மாடியில் நல்லையாவும் இருந்திருக்கிறார். ஆத்திரமடைந்த பிரபு நல்லையாவை கட்டையால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். நல்லையாவும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து நல்லையாவின் தாயான காமாட்சிக்கு இது பற்றி தகவல் தெரிவித்த பிரபு இனிமேல் என் தங்கச்சியை பார்க்க இவன் வரக்கூடாது என்று கூறி எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு கூட்டிச் சென்ற காமாட்சி தலையில் மகனுக்கு கட்டுப்போட்டு முதலுதவி சிகிச்சையும் கொடுத்திருக்கிறார். சிறிது நேரத்திலேயே திடீரென மயங்கி விழுந்த நல்லையா பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக நல்லையாவின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நல்லையாவின் தாயான காமாட்சி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கோகர்ணம் போலீசார் பிரபுவை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தங்கியை காதலித்து விட்டான் என்பதற்காக ஆத்திரத்தில் காதலனை அடித்து கொலை செய்த சம்பவமானது புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.